ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பர்வதமலையை பற்றி பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப் டு பர்வதமலை, பை சென்னை டு திருவண்ணாமலை. எங்களுக்கு இது அரவுண்டு 4 hours ஜேர்னி ஆச்சு. பட் ஒன் செட்ஸில் போயிருந்தால் 2 hoursில் ரீச் ஆகிடலாம். பட் நாங்கள் 4 hours எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். பட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மோஸ்ட்லி இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் நீங்கள் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பை 7 or 8 நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு 3 hours ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு 5 o'clock நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8 o'clock நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ அங்கே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிஃபோர் 11 o'clock நீங்கள் கீழே ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. பட் ஆஃப்டர்நூன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், உங்களால் ஏற முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா லேட் நைட் 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். மேலே போக அரௌண்ட் எங்களுக்கு 5 o'clock இயர்லி மார்னிங் ஆச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 o'clock 8 o'clock கீழே இறங்கணும். நாங்கள் கீழே வரத்துக்கு எப்படியோ 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், லைக் லெமன், சால்ட்டு, சுகர், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் போகிறதா இருந்தால். ஸோ இப்போ நம்ம வீடியோ அந்த திருவண்ணாமலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும், அரௌண்ட் 1000 steps நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸுக்கு அப்புறமே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த மவுண்டெயின்லேயே அப்படியே நடக்கணும். ஸோ உங்களுக்கு ரோடு ப்ராப்பர் வே எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு அங்கங்கே ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும், நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் கிளைம்ப் பண்ணுறவங்க ப்ரிகாஷனாக சுகர், லெமன், சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கவர்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்கஹால்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுல்லி. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் பௌர்ணமிக்கு வந்து 24 hours நீங்கள் அலோடு, எப்போ வேணாலும் நீங்கள் ஏறலாம் இறங்கலாம். பட் ஆனால் நார்மல் வீக் டேஸில் வந்துட்டு பிஃபோர் 3 PM சாயந்தரம் 3 மணிக்குள்ளே நீங்கள் மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போனால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மலையை சுற்றி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரிதான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸ்டெப்ஸ் எங்கே வரும்னா லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரும். நீங்கள் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயர்லியாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் செங்குத்தாக இருக்கும் ரொம்ப. ஸோ இல்லை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு மலை ஏற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் லேட் நைட் போகவே எங்களால் சரியாக வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரவங்களுக்கு, ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சாமி பார்த்துட்டு வர வழி. ஸோ ஏறது இதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாமி பார்க்கும்போது. எப்படி இருக்குன்னா உங்கள் கடப்பாறையை வந்து அங்கங்கே குத்தி வச்சுருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த கடப்பாறையை பிடிச்சி ஏற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மலைலாம் பேக் சைடில் வந்து கடப்பாறைலாம் குத்தி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை பிடிச்சி தான் ஏறி போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு போ சாமியை பார்த்துட்டு வர்றது வந்து உங்களுக்கு வேறவே இருக்கும். ஸோ ரைட் சைடில் ஏறிட்டு லெஃப்ட் சைடில் இறங்குற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் லாஸ்ட்டு சாமி இருக்கிற மவுண்டனை இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் வே தான். ஸோ நீங்கள் போகும்போது பார்த்து போனால் வரும்போதும் பார்த்து வரணும், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே வழி இல்லாமல் ஏறி இறங்கணும். ஸோ இதுதான் அந்த கடப்பாறை இது. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பியை பிடிச்சிட்டா நீங்கள் ஏறணும் இறங்கணும் சாமியை பார்க்குறதுக்கு எல்லாமே. ஸோ ரெய்னி சீசனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு, மலைச்சரிவு மண் சரிவுலாம் இருக்கும். ஸோ இதான் வந்து டாப் வியூ. ஸோ இங்கேருந்துலாம் கோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மலை ஏறி முடிச்சோடனே கோவிலுக்குள்ளே போகலாம் நீங்கள். ஸோ உள்ளே போகும்போதே விநாயகர் இருப்பார், நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு முனீஸ்வரன் இருப்பார். ஸோ முனீஸ்வரன் நீங்கள் கும்பிட்டுட்டு போகலாம். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த கடப்பாறை மலை ஏறின பிறகு வர வியூஸ். ஸோ இது மார்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது லேட் நைட் அரௌண்ட் 3 AM 2 AM அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் மாதிரி ஒரு சாமி. ஸோ அவரை கும்பிட்டு நம்ம சிவனை பார்க்க போகலாம் இப்போது. ஸோ சிவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறையா சித்தர்களை பார்க்கலாம். ஸோ சிவன் கோயிலுக்கு முன்னாடியே சித்தர் இருப்பாங்க, 18 சித்தர்கள். ஸோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும், லைக் பேர் என்ன நட்சத்திரம் அதெல்லாம்.
ஸோ இந்த மாதிரி கம்மிங்கெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் டாப் வியூ போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி கம்மிலெலாம் ஏறி இறங்கணும். வரும்போதும் ஏறி இறங்கணும், போகும்போதும் சிலத்தில் ஏறிவிங்க சிலத்தில் இறங்குவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஸ்டெப், லைக் கடைசி. இதுக்கு மேலே தான் சிவன் இருக்கார். ஸோ எப்படி ஏறாங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு வந்து லேடிஸ் வந்து எந்த ஏஜ்லேயும் வேணாலும் வருவாங்க. ஸோ அது ஒரு தனி ஸ்பெஷல் இந்த சிவன் கோவிலில். சில கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த இந்த கோவிலுக்கு வந்து அலோவுடு. ஸோ இவங்க தான் வந்து சித்தர்கள். இவங்கெல்லாம் வந்து சிவன் பக்கத்துலேயே இருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் அங்கே வாழ்ந்தவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சித்தர்கள் நீங்கள் வணங்கிட்டு உள்ளேயே பார்த்திங்கன்னா நிறையா சாமிங்க இருப்பாங்க. பிள்ளையார், முருகர், அம்மன் சுதான் இருக்காங்க. ஸோ அவங்களால கவர் பண்ண முடியல, வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும்னு. ஸோ இவங்க வந்து சித்தர்கள், பிள்ளையார், இவங்க தான் மெயின் சாமி. ஓம் நமச்சிவாய. ஸோ இதுதான் நம்மளோட மலை. தேங்க்யூ.